கட்டுமல்லி கட்டி வச்சா சட்டி மூஞ்ச பாக்க வச்சா இப்படி பன்னெண்டாவ போது எங்களை தியேட்டருக்கு வர வச்சிருக்கா. நிறைய இருக்கு வாங்க. நிஜமா லேண்ட் ரைட்ஸ் எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது. ஒரு சுத்து சுத்தினா சரியா போயிடும். வாயில பச்சை பச்சை வந்து என்ன ஸ்வேதா எப்படி என் கூட இவ்வளவு அனுப்பியிருக்கலாம்ல அத்தனை ஒண்ணு அவளை கூட்டுப்பட்ட No, God, please, no! இப்போ சேலஞ்சு பிரேக் ஆச்சுன்னா நான் உன்ன 48 hours-க்கு எஸ் சொல்ல சொல்றேன். பரவாயில்ல, அதுல போய் வாமிட் வராது. போங்க 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 போங்க. ஜாலியா இருந்தது. நல்ல பேய் மாதிரி நின்னுட்டு இருந்தீங்க. என்ன வேண்டாமா? ஒன்னு தூக்க முடியாதே.
ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். சருக்கு மரத்த சறுக்கி வருவான் பார்த்தா நடந்து வந்துகிட்டு இருக்கா. Bam 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 bam. Across the ring, here we go. Oh. Back body drop. And the tag team champion. Va va. இங்க உள்ள என்ட்ரு ஆயிட்டா அந்த பக்கம் சுத்தி தான் வெளியே போக முடியும். என்ன எல்லாம் பள்ளத்துல மாட்ட பண்ணி குட்டி மாறி இவதாமா எஸ் சொல்ல சொன்னா, இவதான் சொன்னா வாங்க வாங்க உள்ள வந்துட்டீங்க வேற வழி இல்ல. அண்ணா வந்து பதிங்க வந்து எங்களை அட்டாக் பண்ண வரானா, நாங்க பாத்துட்டோம், நாங்க வந்து பதிங்க வீடியோ எடுத்தோம். என்ன கேமரா எடுக்க சொன்ன இதுலயா? நிஜமாவா? எஸ் 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 தானே குண்டே. எஸ் எஸ் நீ போடி. பை பை பை. அதுல நாங்க ஏற்கனவே போயிருக்கோம், எங்களுக்கு ஒரு சூப்பர் அனுபவம் இருக்கு. போ செத்தோ சேகரி. வா 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 இங்க இங்க இங்க. 3 2 1 go. கட்சியில தல்பி ரொம்ப ஸ்லோவா தரந்துட்டாங்க. தப்பிச்சு தான் வா வந்துரு. வேதா தீம் பார்க்னு சொன்னதும் நாங்க அவளை ரிவெஞ்ச் பார்க்கு கூட்டு வந்திருக்கோம். அவளால முடியாத எல்லாத்தையும் தெரிய தெளி வெறுப்பேத்திட்டு இருக்கோம். பாவம், இது அவளுக்கு எஸ்டால் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படிதான் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுனா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? கட்டு மல்லி கட்டி வச்சா, சட்டி மூஞ்ச பாக்க வச்சா. அண்ணா சிங்கம் எல்லாத்தையும் ஸ்டாப் வாங்க. ஏப்ரல் ஃபூல். சுத்தது எந்தாரு என்ன ஸ்வேதா இறங்கு விடு புடிக்கிற தாண்டி தைரியமா போ. எவ்வாறு எஸ்டாலஞ்செல்லாம் சொல்ற இது பண்ண மாட்டியா? குண்டமே தண்டமே போ. அந்த மாதிரி அவன் எங்க போயிட்டான் யாரு? மண்டையை வச்சு அண்டா குடு. அவன் ஜாலியா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான்.
போடுமா நீங்கெல்லாம்? ராம எஸ் சொல்ல சொல்லி ஸ்வேதா போக வச்சிருக்கா, இல்லைனாலே அவங்க ஜாலியா போவாங்க. அதுதான் விஷயம், எவ்வளவு அசால்ட்டா போறாங்க பாரு. அம்மா வந்து ராம் படுக்கும் என்னமோ நினைச்சு பயந்துட்டாங்க. என்ன சத்தோது, எப்பயும் போல விடிஞ்ச மாதிரி வந்தோம். எல்லாம் வந்து அடிச்சு மிதிச்சு துரத்துற அளவுக்கு விளையாடியாச்சு. கிளம்பலாம் போலாம். ஒரே பண்ணா கருப்பட்டி ராஜான்னு இவ வந்து ஒரு மலையாளியா இருந்து தமிழ்ல படிச்சா. இப்ப நாங்க அவளை டெஸ்ட் பண்றோம். அப்ப என்னமோ சீட் பண்ணிருக்கா, எப்படியோ யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது படிக்கிறவங்க வேற எதுல அவனால படிக்க முடியல. எப்படி அது இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. அதாவது பரவாயில்ல, ரெண்டாவது வந்து என்ன திரும்ப போட்டிருந்தேன், இயற்கை உணவுன்னு போட்டிருந்தேன்ல, அதுக்கு நான் என்ன சொன்னா செயற்கை இன்பம் அப்படின்னு. சொல்லு ஸ்வேதா, கடை கூட்டம் வந்துட்டி ஒரு புட்டு மேகி ரெண்டு எதுக்கு? ஆ சரி சரி, அந்த பயம் இருக்கட்டும். பெரிய பெரிய மசாலா மேகி ரெண்டு. ஓகே, எனக்கும் சேர்த்து வாங்க. இல்ல எனக்கு பன்னீர் மெக்சிகானான்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ சொன்ன எதுவுமே பண்ணல, அவளை எப்படி என்ன செய்யணும்ன்றத பாத்து. ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்வேதா. இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாச்சலே. ரொம்ப ரொம்ப குசும்பு. ஐயோ டேய், இவ ஆல்ரெடி வாயில அடைச்சிட்டு பத்தல நீயும் வந்துட்டாடா. இது புள்ள மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஓகே गाइस, நல்லதா ஒரு நாலு ஐட்டம் கொடுங்க. நல்லதா நாலு ஐட்டம் கிடையாது, எல்லாமே நல்ல ஐட்டமா இருக்கு. பண் வகை நிறைய இருக்கு உங்களுக்கு. வந்து பண் பண்ணி தம்பில இருந்து பால்கோவா பிடிச்சிருந்தா பால்கோவா பண் வேணும். அது மெண்டல் பட்டர் பண் ஒன்னு வச்சிருக்கேன். மெண்டல் பட்டர் பண் பண்ணா அப்படி சாக மச்சே தப்பு. சிக்னேச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் ஃபுல்லா இருக்கும். சாக்லேட் பிரெட் ஆம்லெட் இருக்கு. பிரெட் ஆம்லெட் எப்படிப்பட்ட வரிகள். ஹாய் ஸ்வேதா, என்ன வேணும்னு சொல்லு, என்ன வாங்கிக்கிறேன். நம்ம சேட்டை சிரிப்போடுது, அதனால அத ஃபர்ஸ்ட் கிட் பண்ண போறது இல்ல. இப்ப வந்து ரிபீட் பண்ண போறோம் கடையிலே. அவர் என்ன வேணா குடுக்கற சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அவ வந்து ஆர்டர் பண்ணிட்டான். அவரே கேக்குறாரு, இது வைரா மண்ணாண்டாலியா? ஃபர்ஸ்ட் டைம் நான் மாதிரி பால்கோவா பண்ணலாம் கேக்குறேன். இல்ல குலாப் ஜாமுன் பண்ணலாம் இருக்கோம். ப்ரமோஷன் இல்ல நிஜமாவே, பட் ஸ்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ம், கழிச்சு நோக்கு, பார்க்கவே நல்லா இருக்குடா. சீஸ் பிரெட் ஆம்லெட். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அந்த கடை நல்லா இருக்கு, தெளிவா இருந்துட்டான்.
அட எச்சி உருதுடா குர்ரா. பத்து நிமிடங்கள் கழித்து அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. வயிறு வலிக்கும் நானே கம்மியா ரெண்டே ரெண்டு சாப்பிடுறேன். தீனி பண்டார வேதியாகும் அது நாளைக்கே. இங்கடா 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 அங்க எங்க எடுத்து போறீங்க போய். அட 20 நிமிடங்கள் கழித்து அடுத்து இது எனக்கு கிடையாது. அதிகமா சாப்பிடுறேன் நீ, உடம்பு ஆகாது. உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இல்லையா. வயிறால் கிணறாது தெரியல எனக்கு, புரியலையே. குடிச்சா ஆம்லெட் சாப்பிட்டா கணக்கே இல்ல. காஃபி குடிக்கிறா. என்னைய நான் பார்த்த மாதிரி இருக்கு. 12 போகுது. எங்களை தியேட்டருக்கு வர வச்சிருக்கான். காலைல மேடம்க்கு ஸ்கூல், ஆனா நைட் எங்களை கூட்டு வந்திருக்கா. நாங்களும் சரி, அவளை ரொம்ப நாளா வெளியெல்லாம் கூட்டு வராம விட்டுட்டோம். இல்லன்னா எஸ்ஸாவது புஷாவதுன்னு வாயிலே குத்தி கூட்டு போயிருப்போம். இல்ல இல்ல சொல்ற அங்க யாரு உண்டு? ஐயோ நிஜமா போயிட்டு மறுபடியும் சாப்பிட வந்திருக்கோம். மணி ராத்திரி 3. எனக்கு பசிக்குது. ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுதா? சாப்பிட்டிருக்கோம். அவ முடியல, கொஞ்ச நாள் இருக்கு. திமிர்ல இருக்காடா. ஆமா, அத முடிஞ்சுன்னு கணக்கு வச்சுட்டு இப்ப எல்லாத்தையும் நாங்க மட்டும் சாப்பிட்டுமா? முடிஞ்சது போச்சு. நிஜமாவே இது வந்து ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் தான். நீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது ஹார்லிக்ஸ் அடே. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா?